நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது கடந்த 2015 செவிலியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு 2 வருடத்திலே காலமுறை ஊதியம் வழங்கி அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தமிழ்நாடு அரசு பணி நியமன ஆணை வழங்கியது. ஆனால் இன்று 7 வருடங்கள் கடந்தும் வெறும் 4000 செவிலியர்கள் மட்டுமே படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். மீதம் இன்னும் ஒரு 4500 செவிலியர்கள் 2015 பணியமர்த்தப்பட்டவர்கள் ஒப்பந்த முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் 2019 ஒரு 2500 செவிலியர்களும் ஒப்பந்த முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செவிலியர்கள் வந்து இப்போ எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம் மூலியமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களை தற்காலிக செவிலியர்களாக இந்த தமிழ்நாடு அரசு பணியில் அமர்த்தியது. ஆனால் இன்று வரை அவர்களுக்கு எந்தவித பணி பாதுகாப்பும் எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த செவிலியர்கள் அனைவரையும் 2 வருடத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அரசு காலதாமதம் செய்கிறது என்ற கோரிக்கையை தொடர்ந்து, அதாவது எங்களுடைய பணி நிரந்தரத்துக்கான கோரிக்கையை தொடர்ந்து இந்த அரசாங்கத்தில் வைத்தோம். புதிய ஆட்சி அமைந்தவுடனே, அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி 356வது தேர்தல் வாக்குறுதியாக புதிய ஆட்சி அமைந்தவுடனே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறி இன்று 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக நாங்கள் இந்த செயற்குழுவிலே இதுவரை காத்திருந்தோம், இனியும் பொறுக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே வேறு வழியின்றி போராட்டங்களை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். முதல் அமைச்சருக்கு மனு கொடுக்கிறது, அதே போல் கோரிக்கை அட்டை இயக்கம் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றை செய்வது, அதிலும் இந்த அரசானது எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்காத பட்சத்தில் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை இன்னும் வலுவாக நடத்துவதென முடிவு செய்ய இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த முதல்வர் எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் காலதாமதம் ஏற்படுவதை எங்களுக்கு சகித்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்கனவே 5 வருடங்கள் இதே போல் வந்து ஒப்பந்த முறையில் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த ஆட்சி வந்தும் இன்னும் 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் எங்களுடைய துறை என்பது மிகவும் முக்கியமான துறை. தொடர்ந்து வந்து இந்த மக்களுக்காக இந்த மக்கள் நல பணிகளை இந்த அரசாங்கம் வெற்றிகரமாக செய்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் எங்களுடைய செவிலியர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இவ்வளவு பணி செய்தும் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனால் முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர் செய்வார் என்று. முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.